மாயா 2D ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபைல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்டில் பாலிகன் பிரிமீட்ஸில் பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நான் 5 கொடுக்குறேன். 5 கொடுத்தோன்னே என்னாகும், ஷேடட் மோட்க்கு வந்து மாறி. இப்போ ஹைப்பர் ஷேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்பர் ஷேட் வந்து நம்ம விண்டோவில் ரெண்டரிங் எடிட்டரில் ஹைப்பர் ஷேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ் பார் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே மேலே கிளிக் பண்ணி ஹைப்பர் ஷேட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து ஓப்பன் ஆகும், ரைட்டுங்களா? சார், ஸோ நான் இதை ஹைப் பண்ணிக்கிறேன். ஓகே சார், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணும். ஸோ இங்கே மெட்டீரியலை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்டில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லேம்பர்ட் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ லேம்பர்ட் மெட்டீரியல் லேம்பர்ட் 1 வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து இதுக்கு அசைன் ஆகிருக்கும். இப்போ லேம்பர்ட் 2 அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணி இதை அசைன் பண்ணலாம். ஜஸ்ட் மெட்டீரியலை ட்ராக் பண்ணி கொண்டு போய் அதை ட்ராப் பண்ணோம்னா அதுக்கு அப்ளை ஆகும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் ஏ, இங்கே பார்த்தீங்கன்னா லேம்பர்ட் 2 அப்படிங்கிறது அப்ளை ஆகிருக்கு, ரைட்டா? இப்போ இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணோன்னா நான் இங்கே இப்போ சேஞ்ச் பண்ணால் தெரியும். இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா 2D ஃபைல் டெக்ஸ்சர். ஸோ இதில் வந்து ஒரு ஃபைல் வந்து அப்ளை பண்ண போகிறோம், அதாவது ஒரு ஃபோட்டோஸோ இல்லைன்னா ஒரு நம்ம கிரியேட் பண்ண ஏதாவது இமேஜஸ் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணோன்னா அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாத் எஃபெக்ட் வந்து இதில் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் டெக்ஸ்சர், இப்போ பார்த்தீங்கன்னா 2D ஃபைல் டெக்ஸ்சர், 2D ஸ்ட்ரக்சர்ஸ், 3D டெக்ஸ்சர்ஸ், என்வரான்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதோட நோட்ஸ்லாம் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இதில் பர்டிகுலராக வந்து நான் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைலை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலை கிரியேட் பண்ணோன்னே அதோட இமேஜ் நேம் இங்கே கேட்குது இல்லைங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த ஃபைல் எந்த ஃபைலை நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த அப்ளை பண்ணுற ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளேஸ்மெண்ட் நோட், ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ஹைட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஃபைல் டெக்ஸ்சர் வந்து இது ஆட் ஆயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கலரில் இந்த ஃபைல் டெக்ஸ்சர் வந்து லிங்க் கிரியேட் ஆயிருக்கு. இந்த லிங்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிங்க் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பாருங்கள் மறுபடியும் அந்த லிங்க் வேணும்னு வச்சுக்கோங்க, இது இங்கேருந்து ஃபைல் டெக்ஸ்சர் வந்து மெடிக்கல் ட்ராக் பண்ணி கொண்டு போய் இங்கே கொண்டு போய் வச்சுட்டு பாருங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்கிதுங்களா? இப்போ நம்ம மிடில் கிளிக் வந்து ரிலீஸ் பண்ணால் அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து மறுபடியும் வந்துடும். இப்போ நான் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த டெக்ஸ்சர் மெட்டீரியல் அப்ளை பண்ணணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? நான் வந்து இந்த டெக்ஸ்சர் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோர் மேட் அப்ளை பண்ணுறேன். ஃப்ளோர் மேட் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் அப்ளை ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதில் அப்ளை ஆகிருக்கு, நம்மளால் பார்க்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா ஆக்சுவலாக 5 இருக்குது. 5 ஷேடோ மீது தான் இருக்கும். 6 கொடுத்தோம்னா தான் டெக்ஸ்சர் வீக் வரும். சரிங்களா? 6 டெக்ஸ்சர் வீக் வரும், ரைட்? இப்போ நான் அதை வந்து ரெண்டர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஓகே போய்ட்டு இப்போ மாயா சாஃப்ட்வேரில் தான் ரெண்டர் பண்ணுறேன். நான் மாயா மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், மாயா சாஃப்ட்வேரில் ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, எதுவுமே எனக்கு தெரியல. பெர்ஸ்பெக்டிவ் கேமரா ஏன் தெரியல அப்படின்னா லைட்ஸு இல்லைன்னா இது ஸ்பேஸ் பார் கொடுத்து செக் பண்ணிக்கப்போம், என்ன ப்ராப்ளம் தெரியல, செக் பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா சேனல் ஆக்சுவலாக இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, கலர் வியூவில் பார்த்தா தான் தெரியல. என்ன பண்ணுறேன், ஒரு லைட் வந்து க்ரியேட் பண்ணுறேன், க்ரியேட் லைட் டைரக்ஷன் லைட். ஸோ அந்த லைட்டை வந்து நான் ஆங்கிள் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் ரெண்டர் போகும் தெரியல, பார்ப்போம். வேறு ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு பார்க்குறேன், சிலிண்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் செட்டிங்ஸ்க்காக செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆப்ஜெக்ட் தெரியுது. ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் இருக்குது நம்மளுக்கு, ஆனால் வந்து கலர் வந்து அந்தளவுக்கு இல்லாதனால தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேனை வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தி பண்ணலாம். எடிட் மெஷில் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஜஸ்ட் எவ்வளோ லைட்டாக திக்னஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம், ரெண்டு பண்ணி பார்க்கலாம்.
தெரியும். ஸோ லைட்டு தான் இன்டென்சிட்டி தான் பண்ணி பார்க்கலாம். இன்டென்சிட்டி வந்து 2 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ மாயம் மென்டல் ரேட் மார்க் மார்க் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து மென்டல் ரேட்டில் ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகுது. 2D ஸ்ட்ரக்சர் வந்து மாயா சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் ஆகலை, அதுதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் இந்த மாதிரி ப்ளைன்லேயே வச்சு ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மென்டல் ரேட்டில் வந்து ரெண்டர் பண்ணுவோம். இதில் போய்ட்டு மாயா சாஃப்ட்வேருக்கு எல்லாம் மாயா மென்டல் ரேட் கொடுத்துட்டு ரெண்டர். இப்போ ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து ஃப்ளோர் தான், ஆனால் பட் இதில் வந்து பம்ப் மேப் கொடுத்தா என்ன நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஃபிக்ஸடாகவும் ஒயிட்டாக இருக்கிறதுலாம் இம்போஸ் ஆகியும் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், பம்ப் மேப் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர்ஷேட் போயிட்டு ஹைப்பர்ஷேட்டில் இப்போ நான் வந்து இன்னொரு ஃபைல் டெக்ஸ்சர் வந்து வேணும். இப்போ பம்ப் மேப் கொடுக்குறதுக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் டெக்ஸ்சர் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஃபைல் டெக்ஸ்சரையை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணோம்னா, எடிட்ல டூப்ளிகேட் ஷேடிங் நெட்ஒர்க் அப்படின்னு கொடுத்தோம்னா இது தனியாக ஒரு டூப்ளிகேட் நம்மளுக்கு கிடச்சி ரைட்டுங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலோட நேம் மட்டும், அதாவது வேறு ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பம்புக்கு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து இந்த பம்பை வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டு மாதிரி பண்ணலாம். ஒன்று, டைரெக்டாக இந்த ஃபைல் டெக்ஸ்சரை வந்து மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி கொண்டு போய் பம்ப் மேப்பில் போடலாம். அப்படி இல்லைன்னா இதில் கொண்டு போய் ட்ராப் பண்ணும்போது இங்கேயும் ஆப்ஷன்ஸ் வந்து பம்ப் மேப் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா பம்ப் மேப் வந்து ஆட் ஆயிடும். நான் ரெண்டர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ பம்ப் மேப் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம், அதனால் அதோட பம்ப் வேல்யூஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நிறைய இம்போஸ் ஆகி வந்துருக்கு. ஓகே, ஸோ நான் இதை வந்து எஸ்கேப் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ இந்த பம்போட வேல்யூ வந்து கம்மி பண்ணுறேன். 0.05 வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்போஸ் ஆகிடும் சரிங்களா. இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, பட் என்ன பண்ணுறேன், 0.3 ஸோ 0.3 கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஓரளவு கரெக்டாக இருக்குது சரிங்களா. இது வந்து ரூம் செட்டப்பில் நம்ம பண்ணிவிட்டு பண்ணால் இது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன்லாம் ஆட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். வேணால் இப்போ இதை வந்து நம்ம பிளின் மெட்டீரியலாக மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேம்பர்ட்டில் இருந்து பிளின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிளின்னு மாறிடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா ஃப்ளோர் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அந்த ஒரிஜினாலிட்டி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும்போது ஓகே, இதில் ஷைனிங் தெரியாத காரணம்னா ரிஃப்ளெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து அங்கே எதுவும் இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு ஷைனிங் தெரியும். பட் ரிஃப்ளெக்ஷன் ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா ஷைனிங் தெரியும். ரிஃப்ளெக்ஷன் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஜஸ்ட் இதில் போய்ட்டு ரெண்டரிங் செட்டிங்ஸில் இன்டைரக்ட் லைட்டிங்கில் க்ரியேட் இமேஜ் பேஸ்ட் லைட் செட்டப்பில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன இமேஜ் வேணும் அந்த இமேஜை நான் கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு HDR இமேஜ் தான் கொடுக்கணும். உங்களுக்கு சாம்பிளுக்காக அந்த இமேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் அங்கங்கே லைட்டாக ஆட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் லைட்டாக அங்கங்கே ஷைனிங் ஆட் ஆயிருக்கு ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இது வந்து 2D டெக்ஸ்சர். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது இல்லாமல் 2D ஃபைல்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். Thank you.